ஜானகி சீக்கிரமா ஜானகி கதவை தர. நீ எப்படிங்க என்ன அங்க பாக்குற? உன் புருஷன்கிட்ட காட்டி கொடுக்க போறியா? கதவை மூடு, கதவை மூடு. ரக ரக ரிம்பா. மோகினி உடம்புக்குள்ள நான் இருக்கேன்னு வெளிய சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் அதை எல்லாருக்கிட்டையும் சொல்ல ட்ரை பண்றியா? இப்ப உன் புருஷங்கிட்ட என்ன பத்தி சொல்ல பாக்குறியா? வேண்ட ஜெகன், என்ன ஒண்ணு பண்ணிடாத ஜெகன், என்ன விட்டு ஜெகன். இல்ல மோகினி, என்ன விட்டு. சத்தம் போடாத ஜெகன். நானுக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், மீன் குழம்பு போட்டிருக்கேன், எனக்கு கூட மிச்சம் வைக்காம இவத்த. இல்ல இல்ல, கொஞ்சமா சாப்பிட்டீங்க, அவ்வளவு ருசியை செஞ்சு போட்டால என்ன விட்டு, என்ன விட்டு. அதனாலதான் நான் உங்களை வெட்டி வைக்கிறேன். நான் உயிரோட இருந்தப்போ நீங்க என்ன தம்பி மாதிரி பாத்துக்கிட்டீங்க, அதனாலதான் உங்க பசங்களை நான் எதுவும் செய்யாம இருக்கேன். சரி இப்ப போயிடு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் மோகினி உடம்புல தானே இருக்கேன். உங்க உடம்புல, உங்க புருஷன் உடம்புல, இல்ல உங்க குழந்தைங்க உடம்புல இருக்கேனா? இல்ல இல்ல, நான் மோகினி உடம்புல இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னா நீங்க அமைதியாயிடுவீங்க. ஆனா இப்ப அந்த காரணத்தை சொல்ல முடியாது. நான் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க என்னைய விரட்ட பாக்குறீங்களா? இப்ப கூட கார்த்திக் அண்ணங்கிட்ட என்ன பத்தி சொல்ல பாத்தீங்க? நான் அவர்கிட்ட சொல்லல. போதுமா, நீ போயிடு. அடுத்த தடவை நீங்க யாருக்கிட்டயாவது சொல்றதுக்கு ட்ரை பண்ண பாத்தீங்க, உங்க புருஷன் குழந்தைங்க எல்லாரையும் என் கூட கூப்பிட்டுக்குவேன். புரியல? அவங்களையும் சாகடிச்சு என்ன மாதிரி பேயா அலைய வைப்பேன். இனிமே சொல்ல மாட்டேன், அவங்களை எதுவும் செஞ்சிடாத. சரி, இனிமே நீங்க காலையில கந்த சஷ்டி கவசம் போட மாட்டேன். போட மாட்டேன். நீ போயிடு ஜெகன், உன்னை பத்தி யாருக்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். இது சத்தியம், நீ போயிடு ஜெகன். ஐயோ, என்னாச்சு, மயங்க விழுந்துட்டாலே. எழுப்பாம விட்டா ஏன் எழுப்பலன்னு சொல்லி அடிப்பானே. இந்திர ஜெகன், இந்திரி. இது மோகினியல்ல ஜெகனா? எப்பக்கா ஏ ரூம்குள்ள வந்தீங்க? இது ஏ ரூம் மோகினி? நான் எப்போ உங்க ரூம்குள்ள வந்தேன்? நல்லா அசந்து தூங்கிட்டேனா? சாரிக்கா, உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், சாரி. இது யாரா இருக்கும்? என்ன ஜனு, டீ கேட்டேன், குடுக்காம இங்க வந்துட்டேன்?
கதவை சாத்திட்டு ரெண்டு பேரும் ரகசியம் பேசுறீங்களா? அன்னைக்கு அப்பா அம்மா கிட்ட தனியா பேசுன, இன்னைக்கு மோகினி கிட்டியா? ஏன் ரெண்டு பேர் மூஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு? அது அது வந்து ஓ ஏசி ஓடல, அதான் புழுக்கமா இருக்கா? நீ போ மோகினி, எது வரனாலும் காலையில பேசிக்கலாம். நான் ஏன் இங்க வந்தேன் அத சொல்ல அண்ணி ஏன் தயங்குறாங்க? மோகினி நீ ரூம்க்கு போ. ஓ டீ ரெடி பண்ணி வச்சிட்டியா? ஆறி இருக்கும், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்ப அவர்கிட்ட பேசலாமா இல்ல வேண்டாமா? என்ன யோசிக்கிற? ஓ உங்ககிட்ட டீயை கேட்டு நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சேன்னு பாக்குறியா? விசா ஒரு டவுட் கேட்டாலா, அத சொல்லி கொடுத்துட்டு வரதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நீ ஒண்ணு பண்ணு, டிஃபன் ரெடி பண்ணி நான் வரேன். இவர்கிட்ட சொன்னா இவரையும் ஜெகனுக்கு கொண்டுடுவான். சொல்லாமலும் இருக்க முடியல. ஏதாவது பேசினாதானே உணர்ச்சி வசப்பட்டு பேய பத்தி சொல்லுவேன். இனிமே பேசாம மௌன விரதம் இருக்க வேண்டிதான். பிஸ்கெட்டுங்களாமா? பிஸ்கெட்டுங்களாமா? வேண்டாமா? அப்பா அப்பா போலாம் 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 போலாம். வேண்டாம் வேண்டாம். பால் பால் குடிக்கலாமா? பால் குடிக்கலாமா? என்னன்னு தெரியல முருகா, பிஸ்கட் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிற, பால் கொடுத்தா தட்டி விடுறா. இந்த என்னன்னு பாரு, ஜோரம் வந்துரு போது. எந்த குழந்தாலும் என்கிட்ட சமாதானம் ஆயிடும். இவனமோ உங்க பேரை வச்சிருக்கல, அதான் இப்படி அடம் பிடிக்கிறான். இடம் புதுசுமா, அதனாலதான் அழுவுது. தங்கம் அழாத தங்கம், வயசு அழாத வயசு. வாங்க வாங்க தாத்தா கிட்ட வாங்க. நேரம் நாம சமாதானப்படுத்துறதுக்கு என்னென்னமோ பண்ணோம்ல. அப்ப எல்லாம் சிரிக்காதவ, இவரை பார்த்தோன்ன சிரிக்கிறா பாருங்க. ஏன் சிரிக்காது? அந்த முகத்தோட ராசி எப்படி? இதுவே பையனா இருந்தா சிரிச்சிருக்காது, பொன் குழந்தையா போச்சா உடனே சிரிச்சிருச்சு. சூப்பர். சின்ன குழந்தை அவரை பார்த்து கண்ணடிக்குது. இப்ப தெரியுதா நான் எதுக்காக பொண்ணுங்களோட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன்னு? ஆண்டி, அது சின்ன குழந்தை. சின்ன குழந்தையா அவரை பார்த்து கண்ணடிக்குதுன்னா வயசு பொண்ணுங்க என்னென்ன பண்ணுவாளுங்க நினைச்சு பாரு. நினைச்சு பார்க்கவே எனக்கு பயமா இருக்குப்பா. உன்னுடைய வீக்னஸே கண்டதை நினைச்சு கவலைப்படுறதான். ஏய், இது சின்ன குழந்தைடி, இதுக்கு சூதுவாது தெரியாது. நாம பாசம் காட்டினா அது நம்ம மேல பிரியமா இருக்கும். நாம சிரிச்சா சிரிக்கும், நாம அழுதா அழும். நாம எரிஞ்சு விழுதா வீணா எரிச்சல கலப்பிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நான் நானாவே இருக்க மாட்டேன். வயசுக்குட்டி, பாட்டி கோபப்படுறா. அவ எப்பவுமே இப்படித்தான், சுத்தி இருக்கிறத ரசிக்க பழகல, அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கல. அதனாலதான் அவன் சந்தோஷத்தை எப்பவும் கெடுத்துக்கிறா. இது பாரா செல்லக்குட்டி, நம்ம மாடிக்கு போலாமா? ஏ ராமு, காரை ரெடி பண்ணி என்ன கூப்பிடு. அது வரைக்கும் இந்த செல்லக்குட்டி கூட நான் விளையாடிட்டு இருக்கிறேன். சரி முதலாளி. செல்லம், நம்ம மாடிக்கு போலாமா? மாடிக்கு போலாம். ராம முருகா, இப்படி படுத்துற குழந்தைய வச்சுட்டு தான் நீ தானே அவஸ்தப்பட்டு இருக்கியா? நான் ஏன் அவஸ்தப்படுறேன்? இங்க வரும்போது ஜெகன் வீட்டுல விட்டுட்டு வந்துருவேன். இன்னைக்கு இவளை கீதா கிட்ட கொடுக்க போனேன், அவ அவகிட்ட போகாம அழுதா. சரி, இன்னைக்கு இவன் நம்ம கூட இருக்கட்டுமேனு கூப்பிட்டு வந்துட்டேன். நானும் முதலாளியும் ஆபீஸ் போகும்போது நீங்க பாத்துக்கீங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் கூப்பிட்டு வந்தேன். அவ அழுதான்னு லீவ் போட்டா முதலாளி சம்பளம் கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு. இதே ஒரு லேடி டிரைவரா இருந்தா அள்ளி அள்ளி கொடுப்பாரு. அவர் குணம் அப்படிடா. ராமமுருகா, நீ எதுக்காக தனியா அந்த குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்க? இந்த காலத்துல ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு புதுசா காரணத்தை கண்டுபிடிச்சு பொண்டாட்டி செத்த மறு மாசமே இன்னொரு கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. நீயும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம்ல, உனக்காக இல்லாட்டியும் வைஷுக்காக செஞ்சுக்கலாம்ல.
குழந்தைய ஆம்பளை வளர்க்கறதுக்கும் பொம்பளை வளர்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. அந்த வித்தியாசம் தெரியாம என் குழந்தைய நான் வளர்ப்பேன். ஈஸியா சொல்லதான் முடியும். ஆனா ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்குறது சாதாரண விஷயம் இல்ல. ஆம்பளை அது கண்டிப்பா முடியாது. நான் வேணா உனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கணுமா? அது வேண்டாம் முதலாளி ஆண்டி. ஏண்டா முருகா இப்படி சொல்ற? வயசுவோட அம்மா ஒரு அனாதை. உறவுக்காரவங்க யாருமே இல்லைன்னு தெரிஞ்சும் அவளை விரும்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவ என்னை விட்டுட்டு போகும்போது நம்ம குழந்தைய அனாதையா ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டா வர்ற பொண்டாட்டி எப்படி இருப்பான்னு தெரியாது. அவ பேச்ச கேட்க வேண்டியது வரும். தாலி கட்டிட்டாலே அவங்க பேச்ச கேட்டுதானே ஆகணும். அவளுக்கு வயசு மேல பாசம் இல்லைன்னா வயசோட நிலைமை நினைச்சு பாக்குறதுக்கே என்னால முடியல. எனக்கு என் பொண்டாட்டி நினைவே போதும். அவ இடத்துல இன்னொருத்திய வச்சு பாக்குறதுக்கு என்னால முடியவே முடியாது. ராமமுருகா இன்னொரு தடவை சொல்லு. அவ இடத்துல இன்னொருத்திய வச்சு பார்க்க முடியாது. நம்பி வந்த பொண்டாட்டிக்கு துரோகம் செஞ்சா அவ மனசனே கிடையாது. எனக்கு இன்னொரு கல்யாணம் தேவையில்லை. என் குழந்தை மட்டுமே போதும். நான் பொண்டாட்டி இல்லாம கஷ்டப்படுறேன்னு நீ கவலைப்படாதீங்க. அவ நினைவிலேயே கடைசி வரையும் என் காலத்தை ஓட்டிடுவேன். எப்படியோ குழந்தை ஒரு வழியா தூங்க வச்சிட்டேன். பிஸ்கட் கொடுத்தேன், அப்படியே சாப்பிட்டுவ படுத்தவ தூங்கிட்டா. வைசு என்னாச்சு? ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? உண்மையிலே ராமு கிரேட்டுங்க. அவன்தான் மனுஷன், பொண்டாட்டிய மதிக்கிற புருஷன். ஆனா நிறைய பேர் இருக்காங்களே, சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. பனங்கிழங்கு, முருங்கக்காய், முந்திரி பருப்புன்னு மனுஷங்களா நீங்களா? உங்களெல்லாம் நினைச்சா முருகா கண்ட்ரோல் கண்ட்ரோல். அப்படி நான் என்ன செஞ்சிட்டேன்? ராமுவ பாருங்க, பொண்டாட்டி செத்து போயிட்டா. கை குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவனை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான்? என் பொண்டாட்டி இருந்த இடத்துல வேற ஒருத்திய நினைச்சே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ண மாட்டேங்கிறான். அவன் மனுஷனா? பொண்டாட்டி இருக்கும் போதே பக்கத்து வீட்டு சைலஜா. ஐயோ, அதை நான் சொல்றதுக்கே விரும்பல. நீங்க மனுஷனா? வைசு, நானும் உன் மேல பாசமா தானே இருக்கேன். இது ஒண்ணும் பாசம் இல்ல, வெளி வேஷம். ராமுவ பாருங்க, பொண்டாட்டி செத்து போயிட்டாலும் அவ இடத்துல வேற ஒருத்திய வச்சு பார்க்க மாட்டேன்னு சொல்றான். இப்ப என்ன? ராமு தான் பொண்டாட்டிய மதிக்கிறான். அவன் தான் நல்லவன், மத்தவங்க யாரும் நல்லவங்க இல்ல. அப்படித்தானே? எல்லா ஆம்பளைகளும் தான் பொண்டாட்டி மேல பாசமாகவும் பிரியமா தான் இருக்கிறாங்க. அத நீங்க தான் சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ராமு பொண்டாட்டி இழந்துட்டான், அதனால உணர்வுகளை வெளிப்படுத்த முடியுது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. அப்படி ஒரு நிகழ்வு நமக்குள்ள நடக்கவும் வேண்டாம், நடக்கவும் கூடாது. அப்படி ஒரு நிகழ்வு நடக்காத போது நீ என் ஃபீலிங்ஸை எப்படி வெளிக்காட்ட முடியும்? இது பாரு வைசு, உண்மையிலேயே உன் மேல நான் ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். வைசு குழந்தை மேல தனியா படு தூங்கிட்டு இருக்கிறா. சேஃப்டியா ரெண்டு பக்கம் பில்லோ வச்சிருக்கிறேன், இருந்தாலும் பத்திரமா பாத்துக்க. அப்படி ஒரு நிகழ்வு நமக்குள்ள நடக்கவும் வேண்டாம், நடக்கவும் கூடாது. ஒரு தடவை போறேன்.
கிட்ட பேசணும்னு நேத்து நைட் ட்ரை பண்ணேன், ஆனா பேச முடியல. என்ன விஷயம் சொல்ல? உங்க கஷ்டம் எனக்கு புரியுது அண்ணி. உங்க சிச்சுவேஷன்ல யார் இருந்தாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. நீ எதை பத்தி சொல்ல வர? நீங்க எங்க வீட்டை விட்டு போக சொன்னது, நீங்க அண்ணன் பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வீட்டை விட்டு போக ட்ரை பண்ணது எல்லாம் எனக்கு தெரியும் அண்ணி. அப்பா உங்ககிட்ட குடும்ப பொறுப்பை கொடுத்ததுனால தான் பொறுமையா இருக்கீங்க. மோகினி உடம்புக்குள்ள ஜெகனாவி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், அதனாலதான் நீங்க இப்படி பண்றீங்க. ஜெகனாவியா? ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க. என்ன ஒரு தடவை அந்த ஜெகனாவி மிரட்டினதை நீங்க பாத்துட்டீங்க. அப்ப நான் கூட அது ஜெகன் அம்மாவை பணம் வாங்க வைக்கணுங்கிறதுக்காக நாங்க போட்ட டிராமான்னு சொன்னேன். ஆமா, அது டிராமா தான். இந்த காலத்துல பேயாவது பீசஸ் ஆகுது. ஜெகன் பேய் உங்களை கூட ஒரு தடவை மிரட்டிருக்க. என்னப்ப மிரட்டுச்சு? ஜெகன் எனக்கு நல்லா தெரியும். அவன் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ என்ன அண்ணி அண்ணின்னு வாய் நிறைய கூப்பிடுவான். அவனுக்கு பிடிச்ச மீன் குழம்பு இஞ்சி டீ எல்லாமே நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது ஜெகன் பேய் எதுக்காக என்ன மிரட்டணும்? பேய் ஆவது பிசஸ் ஆவது. ஏன் இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நடக்கிறீங்க? ஒரு பத்து நாள் டைம் கொடுங்க, நான் மோகினியை கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். ஜானகி மாப்பிள்ள சொல்றதை நம்பணும், அவ மனசு மாறணும். என்னன்னு யோசிக்கிறீங்க? நீ ஏன் வீட்டை விட்டு போகணும்? அதுக்கு நான் எதுக்கு உனக்கு பத்து நாள் டைம் தரணும்? என்ன பேசுற நீ? ஜெகனுங்கிற, ஆவிங்கிற, பேய்ங்கிற, என்னாச்சு உனக்கு? பேய்ங்கிறது கிடையவே கிடையாது. அப்படியே இருந்தாலும் அதை பார்த்து நான் பயப்பட போறதும் கிடையாது. பேயெல்லாம் சினிமால தான் காட்டுவாங்க, நிஜத்துல இல்லவே இல்லை. அன்னைக்கு ஜெகனாவே உங்களை மிரட்டினதை ஏன் மறக்கிறீங்க? அது சும்மா மிமிக்ரி. விசா கிட்ட கூட அப்படி பேசியிருக்கா, அத நானே பெருசா எடுத்துக்கல. நீ ஏன் கவலைப்படுற? இல்ல அன்னைக்கு எங்க அப்பா அம்மா கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னீங்கல்ல, அது பேய் விஷயத்தை பத்தி பேசதானே? வீட்டோட சாவி கொத்த கொடுக்கதான் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொன்ன. மோகினி உடம்புல பேய் இருந்தா தானே நான் அதை பத்தி பேச முடியும்? தானா கற்பனை பண்ணிக்கிட்டு போய் சொல்ல முடியுமா? என்ன பேசுற நீ? என்ன நீ டோட்டலா மாறிட்டீங்க? வயிற்று வலியும் தலைவலியும் தனக்கு வந்தாதான் தெரியும். சம்பந்தமே இல்லாம இதெல்லாம் வேற சொல்றீங்க? நீ மட்டும் சம்பந்தமே இல்லாம மோகினி உடம்புல பேய் இருக்கிறத பத்தி பேசலாமா? நான் பேசக்கூடாதா? நான் வர, ஆள விடு. அணி பேய பத்தி யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. மோகினி உடம்புல பேய் இருக்கிற விஷயத்த நான் சத்தியமா இருக்கிட்டே சொல்ல மாட்டேன். நீ சொல்லிடாத. அண்ணி இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கிற பேய் தான் அவள் இப்படி மிரட்டி இருக்கு. அதான் இப்படி எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு போறா. எது எப்படியோ உங்க அப்பா அம்மா கிட்ட அவ பேய் விஷயத்தை பத்தி சொல்லல. அது மட்டும் உண்மை. அவ பயப்படுறத பார்த்தா இனிமேலும் சொல்ல மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போய் ரெஸ்ட் எடுங்க. வீட்டு வரவு செலவுல நீ பாத்துக்கிற, இத கூட என்ன செய்ய விட மாட்டியா? வேலை செஞ்சே பழகிட்டு சும்மா இருக்க முடியுமா? இனிமே சும்மா உட்காந்து பழகிக்கோங்க. ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் அப்புறம் போக போக பழகிடும். நீங்க போங்க அத்த, சொன்ன கேளுங்க. ஆமா அத்த, இப்பெல்லாம் ஜானகி அக்கா தான் வீட்டு வேலை எல்லாமே செய்யறாங்க. எது சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லாம உடனே செஞ்சு காமிச்சிடுறாங்க. நீங்களே உங்க கிட்ட கேளுங்களேன். முன்னெல்லாம் ஏதாவது சொன்னா பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும், கார்த்திக்கு ட்ரெஸ் சைன் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி சொல்ற வேலையை செய்யாம இருப்பா. இப்ப குடும்ப பொறுப்பு கையில வந்த உடனே டோட்டலா மாறிட்டாளே. எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடந்தா நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்க. பாரு, பதில் கூட பேசாம அப்படியே நிக்கிறா. நீ சொல்றது கரெக்ட் தான் மோகினி, அதனால நீயும் அவளை எல்லா வேலையும் செய்ய விட்டுறாத. கொஞ்சம் கூட மட ஹெல்ப் பண்ணு. சரிங்க. இவன் கிட்ட கூட வர வேண்டாம். இப்ப அவ ஜெகனா இருக்காளா இல்ல மோகினியா இருக்காளான்னு தெரியாம அத்தவ கிட்ட வேலை சொல்லி மாட்டி விட பாக்குறாங்களோ? என்ன ஜானகி, எதுவும் சொல்லாம இருக்க? அதுவா, என் கையில குடும்ப பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்.
அப்படி நினைச்சி நீயே எல்லா வேலையும் செஞ்சு கஷ்டப்படாத. அப்பப்ப நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இன்னும் இவளுக்கு மோகினி மேல இருக்கிற பயம் போகல. இந்த பயம் இருக்கிற வரைக்கும் எப்போ மோகினி உடம்புல பேய் இருக்கிற விஷயத்தை பத்தி உளறிடுவாளோன்னு பயந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. கடவுளே, இதுக்கு நீதான் ஒரு நல்ல வழி காட்டணும். மா, மா சாப்பாடு ரெடியா? ரெடி ஆயிடுச்சு, இருட்டு அடிச்சு வரேன். மா இதே ஜானகி இருந்தா 9 மணிக்கு தான் டேபிளுக்கு வந்திருக்கும். என்னமா நீங்க அவசரப்படாதீங்க, அத்தை ஷார்ப்பா எடுத்துட்டு வந்துருவாங்க. பொண்டாட்டிய புகழ்ந்தா உன்னை நீயே புகழ்ந்துக்கிற மாதிரி சொல்லுவ, இப்ப நீயும் அவங்க எதிர்க்கே புகழ்ந்துட்டு இருக்கியா? ஓ, இந்த கேள்வியை கேக்கிறதுக்கு நீ வரமாட்டேன்னு நினைச்சேன். வந்துட்டு எல்லாம் முதல்ல வந்த வேலையை கவனி. சாப்பிடுறதா என் வேலையா? புரிஞ்சா சரி. சீப்ப 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 அவகிட்ட ஏண்டா ஒம்பு பண்ணிட்டு இருக்க? நீ பேசாம இரு. அத்தை நீங்களும் உட்காருங்க, நான் பரிமாறேன். அவர் சாப்பிடாம என்னைக்கு நான் சாப்பிட்டிருக்கேன்? உட்காரு கிருஷ்ணா, நான் தான் வந்துட்டேன்ல. நீங்க எல்லாம் உட்காருங்க, நான் பரிமாறுறேன். மா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, உட்காருங்க. மோகினி நீ உட்காரு, நான் பரிமாறுறேன். நீங்க சாப்பிடும்போது நான் சாப்பிடுறேங்க. பரவாயில்ல, உட்காரு. எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, உங்க அண்ணா ரெண்டு பேருக்கும் நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா உனக்கு எந்த வீட்டு வேலையும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க ரெண்டு பேருமே என்ன நல்லா பாத்துக்கிறீங்க. என்ன, காலையில எழுந்து கோலம் போட சொல்றதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அதை இஷ்டப்பட்டு செஞ்சேன்னா உன்னோட உடம்பு இளைக்கும், அதுதான் உன்னோட வேலைய. ஜானகி, சமையல் வேலைய வேலைன்னு பாக்காம ரசிச்சு செய்யறதுனாலதான் இவ்ளோ டேஸ்டா இருக்கு. நீயும் அதே மாதிரி செய். அட்வைஸ் ஆரம்பிச்சாச்சா? ஜானகிக்கு வீட்டு பொறுப்பு கொடுத்ததும் அவ அவளோட திறமைய காட்டிட்டா. விசா, உன் திறமைய உன் படிப்புல காட்டு. உனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண மாட்டாங்க. போதுமா. உடம்புல இருந்து ஜெகனாவை வெளியே போகும்போது தானே இந்த மாதிரி நடந்துக்குவா? அப்ப இவ்வளவு நேரம் எங்க கூட இருந்தது ஜெகனோட ஆவியா, இல்ல இனிமேதான் உள்ள வர போகுதா? ஐயோ, எல்லாரும் முன்னாடியும் வசமா மாட்டிக்க போறோமோ? ஆஹா, ஜெகன் ஆவி வந்துருச்சு போல இருக்கேன்.